பாருங்கள், மத்தேயு 11:28 இந்த உலகத்தில் யாரும் சொல்ல முடியாத சொல்லிராத ஒரு வார்த்தை இயேசு சொன்னார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசு முழு உலகத்தையும் பார்த்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, என்ன மொழி பேசுகிறவளாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டை சேர்ந்தவளாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் அப்படித்தான் ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வரலாம், யாரும் இயேசுவனிடத்தில் வரலாம். யாரையும் அவர் புறம்பே தள்ளுவது இல்லை, யாரும் அவரை நெருங்கி வர முடியும். சமாதானத்தை கொடுக்க, ஒரு இளைப்பாறுதலை கொடுக்க அவர் அழைக்கிறார். அப்படி அவர் அழைக்கும் பொழுது நம்மிடத்தில் சில காரியத்தை எதிர்பார்த்தவர் அழைக்கிறார். எதற்காக அவர் நம்மை அழைக்கிறார் என்று வேதத்தில் சில வசனங்கள் இருக்கிறது. அந்த வசனத்தின்படி நீங்கள் ஒப்பு கொடுத்தால் ஒரு இளைப்பாறுதல் உங்களுக்கு கிடைக்கும். நிம்மதி, சமாதான, மகிழ்ச்சி உங்களுடைய உள்ளத்தில் உண்டாகும். ஆயக்காரருக்கு அவன் தலைவன், வரி வசூலிக்கிற அதிகாரிகளுக்கு அவன் தலைவனும் ஐஸ்வர்யவானுமாக இருந்தவன். அந்த ஊரிலே பிரபலமான ஒரு மனிதன். அவனை அந்த ஊர் மக்கள் வெறுத்தார்கள். அவன் செய்கிற வேலையின் நிமித்தம், இவன் நம்மிடத்தில் அநியாயமாய் பணத்தை சம்பாதிக்கிறான், இவன் ஊழல் பண்ணுகிறான், நம்முடைய பணத்தை ஏமாற்றி வாங்குகிறான் என்பதாக மக்கள் அவனை புறக்கணித்து அவனை வெறுத்தார்கள். அவனுடைய உள்ளத்திலே ஒரு வெறுமை காணப்பட்டது. பணம் இருந்தாலும் பதவி இருந்தாலும் மெய்யான சமாதானம் இல்லை. காரணம், அவனை நேசிக்க யாரும் இல்லை. அந்த சமயத்தில் தான் இயேசுவை குறித்து அவன் கேள்விப்படுகிறான். வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் மனிதனாக இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். இயேசு என்ற பெயரில் மக்களுக்கு மத்தியில் அவர் உலாவி கொண்டிருக்கிறார். ஜனங்களுக்கு அவர் நன்மை செய்கிறார். போகிற இடமெல்லாம் அற்புதங்கள் நடைபெறுகிறது. அவருடைய பேச்சு, அவருடைய வார்த்தைகள் ஜனங்களுக்கு ஆறுதலையும் சுகத்தையும் கொண்டு வருகிறது என்று இயேசுவை பற்றி சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டான். இயேசுவை பற்றி நிறைய கேள்விப்பட்ட போது அவனுடைய உள்ளத்தில் ஒரு ஆசை வந்தது, நானே அவரை பார்க்க வேண்டும். இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? மற்றவர்கள் அவரை குறித்து சொல்லுகிறார்கள், நானே அவரை நேரடியாய் பார்க்க வேண்டும், அவர் எப்படிப்பட்டவர் என்று பார்த்து அறிய வேண்டும் என்ற ஒரு தாகம், வாஞ்சை அவனுக்குள் உண்டாயிற்று. ஆகவே இயேசு அந்த பட்டணத்தின் வழியாக வருகிறார் என்பதை கேள்விப்பட்ட போது இயேசுவை பார்க்க ஓடுகிறான். ஆனால் அவன் குள்ளனான ஒரு மனிதன். இயேசுவை சுற்றிலும் எப்பொழுதும் பெரும் கூட்டம் இருந்தபடியால் ஜனக்கூட்டத்துக்குள் இயேசுவை பார்க்க முடியவில்லை. ஆகவே அவனுக்கு ஒரு யோசனை தோன்றினது. ஒரு மரத்தின் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டால் இயேசு அந்த வழியாக வரும்போது பார்க்கலாமே என்று அவன் முன்னாக ஓடி ஒரு காட்டத்தி மரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டான். அங்கிருந்து இயேசுவை பார்க்கலாம் என்று காத்திருந்தான். மரத்து மேலே ஏறி உட்கார்ந்தா முகம் இப்படி சரியாக தெரியும், தலையைத்தான் பார்க்க முடியும். நம்முடைய முயற்சியினால் தெய்வத்தை தரிசித்து விட முடியாது. நம்முடைய வாஞ்சை அவர் பார்க்கிறார். அவரே தன்னை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். அவரே தன்னை நமக்கு வெளிப்படுத்தும் பொழுதுதான் அவரை முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். இங்கு இயேசு தன்னை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அவனை அண்ணாந்து பார்த்து, அவனோடு பேசி, அவனை வா என்று அழைத்து, அவன் வீட்டிலே தங்கி தன்னை வெளிப்படுத்தி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவனுக்கு அருளினார் என்பதாக இந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. நடந்த இந்த சம்பவத்தில் காணப்படுகிற ஒரு காரியம் பாருங்கள். இயேசு அவனை அண்ணாந்து பார்த்து மரத்தில் இந்த சகைவை பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். நீ சீக்கிரமா இறங்கி வா, என்னிடத்தில் இறங்கி வா. தூரத்தில் உட்கார்ந்து இருக்கிறாயா? என்னை தேடிக்கொண்டு மரத்து மேல் ஏறி இருக்கிறாயா? என்னிடத்தில் வா என்று ஆண்டவர் அழைக்கிறார். அவர் அழைக்கிற ஒரு தேவன். தூரத்திலே பார்த்துவிட்டு, சகைவை பார்த்து கை காட்டிவிட்டு கடந்து போய்விடவில்லை. ஆண்டவர் அவனை அழைக்கிறார், என்னிடத்தில் நீ வா என்பதாக அழைக்கிறார். உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும். அவர் அழைத்து ஐக்கியப்படுகிற ஒரு தேவன். பாருங்கள், அவன் தூரத்திலிருந்து இயேசுவை பார்த்தால் போதும் என்று எண்ணினான். இயேசுவோ அவனுடைய தாகத்தை பார்த்து, நீ என்னிடத்தில் வா என்று அழைத்து, அவனோடு பேசி, அவனுடைய வீட்டிலே தங்கி அவனுக்கு ரட்சிப்பின் ஆசிர்வாதத்தை கொடுத்து மகிழ பண்ணினார் என்பதாக தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறாரு. அவர் அழைக்கிற ஒரு தேவன். நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறாரு. எனக்கு அன்பானவர்களே, இந்த ரட்சிப்பு என்றால் என்ன?
ஏன் நான் ரட்சிக்கப்பட வேண்டும், ஏன் ஆண்டவர் ரட்சிப்பருக்காக அழைக்கிறார். ஒரு மத போதகன் அவன் வேதத்தை வைத்துக் கொண்டு பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு பிரசங்கியாராகவும் இருந்தான். அவன் இயேசு கிறிஸ்துவை நேசித்து அவரை ஒரு தெய்வமாக விசுவாசித்து வந்து பேசினான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தைக்குள்ளே பிரவேசிக்க முடியாது, தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது, பரலோக ராஜ்யத்திற்குள்ளே செல்ல முடியாது என்று மறுபடியும் பிறக்க வேண்டும் என்ற ஒரு அனுபவத்தை சொல்லுகிறார். அவனால் அதை விளங்கி கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போதகனாக இருந்தும் இதை அறியாமல் இருக்கிறாயா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது மறுபடியும் நீ பிறக்க வேண்டும் என்ற ஒரு அனுபவத்தை பெற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 2:47 நீங்கள் வாசிக்கும் போது, ரட்சிக்கப்படுகிறவர்களை ஆண்டவர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள் தான் சபையிலே சேர்க்கப்பட்டு வந்தார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறாரு. இந்த மறுபடியும் பிறத்தல், ரட்சிக்கப்படுதல் அல்லது மனம் திரும்புதல் யாவும் ஒரே அனுபவத்தை தான் குறிக்கிறாரு. அது எதை குறிக்கிறது? பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம். ரட்சிப்பு என்பது என்ன? ஆண்டவரிடத்தில் இருந்து நான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன், ஆண்டவரை என் ரட்சகராக என் வாழ்க்கையில் நான் ஏற்றுக்கொண்டேன், எனக்கு பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, அந்த பாவ மன்னிப்பின் சந்தோஷம், அந்த பாவத்திலிருந்து ஒரு பூரணமான ஒரு விடுதலை பெற்று ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டேன் என்கிற அனுபவம், அதற்குத்தான் ஆண்டவர் முதலாவது அழைக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லும் பொழுது, நான் நீதிமான்களை அல்ல பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஏதோ ஒரு பாவம் உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கலாம். மதுபானம், வேசித்தனம், விபச்சாரம், அசுத்தம், ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு பாவ பழக்கம், ஏதோ ஒரு பாவ சுபாவம், கோபம், எரிச்சல், இச்சைகள், பொறாமை, வெறிகள், கொலைவெறி, பழி வாங்குகிற இருதயம், மற்றவர்களை குறை சொல்லி திரிகிற ஒரு இருதயம். இயேசு சொல்லுகிறார், நீ மனம் திரும்ப வேண்டும், நீ ரட்சிக்கப்பட வேண்டும், அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்படி பெறும் பொழுது உடைய ஆத்மாவில் ஒரு இளைப்பாறுதல், அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், அந்த பாவ மன்னிப்பின் மகிழ்ச்சி உள்ளத்தில் உண்டாகும். ஆகவே தான் ஆண்டவர் இந்த காரியத்தை திட்டமாய் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 17:30 வாசித்து பாருங்கள். அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல இருந்தார், இப்பொழுதோ எங்கும் உள்ள ஜனங்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறார். அது ஆப்ஷன் அல்ல, இட் இஸ் எ கமாண்ட் ஆஃப் த ஆல்மைட்டி காட். அது ஒரு கட்டளை. நீங்க கிறிஸ்தவரா இருந்தாலும், கிறிஸ்தவர் அல்லாதவரா இருந்தாலும், சபைக்கு போகிறவரா இருந்தாலும், நீங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இருக்க வேண்டும். கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறப்பதினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டதற்கு அது காரியம் அல்ல. ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்ல முடியாது. இயேசுவை சந்தித்த ஒரு அனுபவம், பாவத்தில் இருந்து மனம் திரும்பின அனுபவம், பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு அனுபவம், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு அனுபவம் பெற்றவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்தவர்கள் எல்லாரும் பல்லுகத்திலே போக முடியாது, சபையிலே கொண்டு காணிக்கை கொடுக்கிற எல்லாரும் மோட்சத்துக்கு போக முடியாது, வாரந்தோறும் தவறாமல் ஆராதனைக்கு போகிற எல்லாரும் பரலோகத்திற்கு போய்விட முடியாது. ரட்சிக்கப்பட்டவர்கள், பாவத்திலிருந்து மனம் திரும்பினவர்கள், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவம் உள்ளவர்கள், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று நிச்சயம் உள்ளவர்கள் தான் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே போக முடியும். அவர்களுடைய உள்ளத்திலே தான் மெய்யான சந்தோஷம், சமாதானம், ஒரு இளைப்பாறுதல் இருக்க முடியும். நீங்கள் பரம்பரை கிறிஸ்தவர் தான், ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? உங்களுடைய இருதயத்திலே கை வைத்து, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், மறுபடியும் பிறந்திருக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளாவிட்டால் உங்களுடைய நிலைமை பரிதாபம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்க பல்லோக ராஜ்யத்திற்குள்ளே போக முடியாது என்பதை திட்டமாய் அறிந்து கொள்ளுங்கள். என்றால் எபிரேயர் 2:4 சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையிட்டிருந்தால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? ஆண்டவர் ரத்தம் சிந்து சம்பாதித்த இந்த பாவ மன்னிப்பை, இந்த ரட்சிப்பை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பெற்றுக் கொள்ளாவிட்டால்
தண்டனைக்கு தப்ப முடியாது. கிறிஸ்தவராக இருக்கலாம், சபை செக்ரட்டரியாக இருக்கலாம், பொருளாளராக இருக்கலாம், பாஸ்டேட் கமிட்டி மெம்பராக இருக்கலாம், அல்லது சபை உபதேசகராக இருக்கலாம், என்னை போல பிரசங்கியாராக இருக்கலாம், அல்லது பிஷப்பாக இருக்கலாம். பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே செல்ல முடியாது. இது சத்தியம், தேவனுடைய வார்த்தை. நீ இஸ்ரவேலிலே போதகன்தான், வேதத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணுகிறாய் நிக்கோதோமு, ஆனால் ரட்சிப்பை பற்றி உனக்கு தெரியவில்லையே, நீ எப்படி பரலோக ராஜ்யத்திலே போக முடியும் என்று இயேசு ஒரு போதகனோடு பேசுகிறார். உங்களை குறித்து என்ன, உங்களை குறித்து என்ன, ரட்சிக்கப்பட்டேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? இல்லாவிட்டால் அந்த அனுபவத்தை நீங்கள் கட்டாயம் பெற வேண்டும் என்றால் வேதம் திட்டமாய் தெளிவாக சொல்லுகிறது, இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள்தான் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே செல்ல முடியும். மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவம், நான் இயேசுவுக்கு மறுபடியும் பிறந்திருக்கிறேன். அப்படி பிறக்கும் பொழுது என்ன நடக்கிறது? அப்போஸ்தலர் 3:20 வாசித்து பாருங்கள். நீங்கள் உங்களுடைய பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு மனம் திரும்பி குணப்படுங்கள். மனம் திரும்பி ரட்சிப்புக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இந்த பாவம் மன்னிக்கப்பட உங்களுடைய பாவத்தை உணர்ந்து இயேசுவண்டை வந்து உண்மையான உணர்வோடு, ஆண்டவரே நான் பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னியும் என்று பாவ அறிக்கை செய்து பாவத்தை ஒப்பு கொடுத்து இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவத்தை பெற வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆலயத்திலே போய் அங்கு சொல்லப்படுகிற புஸ்தகத்தில் எழுதப்பட்டதை வாசித்து விட்டு வருவதனால் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கு அர்த்தம் அல்ல. உண்மையாய்வன் பாவத்தை உணர வேண்டும். நான் பாவம் செய்து விட்டேனே, எனக்குள் இந்த பாவம் இருக்கிறது, இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினாரே, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று இயேசுவனிடத்திலே பாவ மன்னிப்பை நீ பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். இருதயத்துல கை வைத்து சொல்லுங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனான்னு சொல்ல முடியுமா? உங்களை கேள்வி கேட்டு பாருங்கள். இயேசு உங்களுக்குள் இருக்கிறாரா என்று சோதித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறார். நான் ஜெபிக்கிறேன், சினிமா கூட பார்த்ததில்லை, சினிமா தியேட்டரே போனதில்லை, பக்தியோடு இருக்கிறேனே. எவ்வளவு பொறாம இருக்கிற உள்ளுக்குள்ள, எவ்வளவு பெருமை இருக்குது, ஜாதி பெருமை இருக்கிறது, பண பெருமை இருக்கிறது, குடும்ப பெருமை இருக்கிறது. சர்ச்சில் உன் குடும்ப பெருமையை நீ காண்பிக்கவில்லை, சபையிலே உன்னுடைய பண பெருமையை நீ காண்பிக்கவில்லை, சபையிலே அதிகார சண்டை போடவில்லை, ஆனால் நான் என்ன பாவம் செய்தேன் என்று கேள்வி எழுப்புகிறாய். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாய் இருப்போம். அதுதான் பயங்கரமான ஒரு பாவம். என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். நாம் பாவம் செய்வதனால் பாவிகள் அல்ல, பாவத்திலே பிறக்கிறபடியினால் பாவம் செய்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவேதான் எந்த ஒரு மனிதனும் தன் பாவத்தை உணர்ந்து மறுபடியும் பிறந்தே ஆக வேண்டும் என்பதை இயேசு தெளிவாய் சொல்லி இருக்கிறார். அந்த ரட்சிப்புக்கு உங்களை அழைக்கிறார். ஒன்றை குறித்து கவலைப்படாதருங்க, நீ சொல்றார், நாளைக்காக கவலைப்படாதருங்க, உணவுக்காக கவலைப்படாதருங்க, உடைக்காக கவலைப்படாதருங்க, ஆனா ஒரே ஒரு காரியத்திற்காக கவலைப்பட வேண்டும் என்று வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்றிருந்தால் எப்படி இந்த நரகத்துக்கு நீ தப்பித்துக் கொள்ளுவாய்? கவலைப்படணும், ஆனா ரட்சிக்கப்படணுமே, ரட்சிக்கப்படணுமே, பாவ மன்னிப்பை பெறணுமே, நீ கவலைப்படணும், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணுமே, நீ கவலைப்படணும். அந்த ஆத்திரம் உங்களுக்கு இருக்க வேண்டும். நான் ரட்சிக்கப்படணும், என் கணவர் ரட்சிக்கப்படணும், பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் எங்க குடும்பத்துல ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற கவலை உங்களுக்குள் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. வெறும் பக்தி அல்ல, ரட்சிப்பின் அனுபவம். அதுக்குதான் ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவரிடத்தில் சொல்ல, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் வருவான். ஆண்டவரிடம் சொல்லுங்க, ஆண்டவரே நான் பாவி உணர்கிறேன், எனக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவம் வேணும், என் உள்ளத்தில் நீர் வரணும், என் பாவத்தை மன்னியும். உண்மையா சின்சியரா ஜெபிங்க, உடனே உங்களுக்குள் மாற்றம் வருவதை உணருவீங்க, உங்களுடைய உள்ளத்துக்குள் இயேசு வருவதை உணருவீங்க, உங்களுக்குள்ளுக்கு அந்த பாவ பாரம் விலகி ஒரு இளைப்பாறுதல் வருவதை உணருவீங்க. இன்றைக்கு பெற்றுக்கொள்ளணும்.